ஹாய் ஹலோ ஒன் நான் தான் 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 அவங்க ஸ்டிக் பேசுகிறேன் எனக்கு இந்த வீடியோ வந்து நம்ம யார் பற்றி பார்க்க போகிறோம் அந்த ஒரு இன்ஸ்பெரிங்கான அப்புறம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை பார்த்தா பார்க்க போகிறோம் எனக்கு மண்டேல ஸோ ஒரு இன்ஸ்பெரிங்கான பிரச்சனை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ யார் இந்த இன்ட்ரெஸ்டிங் இன்ஸ்பீரான பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெல் கம்பெனியோட சிஇஓ அதாவது அவரோட ஃபவுண்டர் இருக்கார்ல மைக்கில் டெல் இருக்கார்ல அவரை பார்த்தான் பார்க்க போகிறோம் ஏன் மைக்கிள் டெல்லை பற்றி பேசுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க லைஃப்ல வந்து அந்த கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி என்னென்ன வேலைலாம் பார்த்தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி கஷ்டப்பட்டு இவங்களுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்கினாங்க அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அப்புறம் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு இந்த கம்பெனி அப்படிங்கிற பார்த்தா சொல்ல போகிறேன் வாங்க ஓனாக பார்க்க ஆரம்பிக்கலாம் டீ டெல் எப்போ எங்கே பிறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமெரிக்காவில் ஹூஸ்டன் அப்படிங்கிற இடத்துல வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பிறக்கிறாங்க பிறக்கிற பிறந்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஹாபிஸ் இருக்கலாம் சின்ன வயசுலேருந்து இருந்து ஒரு டிராயிங் வரதாக கூட நிறைய ஹாப்செலாம் இருக்கும் அதேமாதிரி வந்து என்ன ஹாபி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாம் கலெக்ட் பண்ணுற ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுற விஷயம் வந்து ஒரு ஹாவியாக வச்சுருந்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் வந்து பொதுவாக அந்த ஸ்டாம்ப் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்காரு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார்கிட்டயுமே வந்து ஒரு விளம்பரம் எதுவுமே கேட்காம தன்னோட சொந்த முயற்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு ஸ்டாம்ப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து விற்க ஆரம்பிச்சார் விக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அவரோட பத்து வயசில் வந்துட்டு என்னென்னா ரெண்டாயிரம் டாலர் வந்து சம்பாதிக்கிறார் யாரோட ஒரு சப்போர்ட் இல்லாமல் வந்துட்டு ரெண்டாயிரம் டாலர் வந்து சம்பாதிக்கிறார் சின்ன வயசில் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நியூஸ் பேப்பர் போடுற வேலைலாம் வந்து பார்த்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வேறு நாட்டில் வந்து வேறு நாட்டில் இருந்து இவர் தங்கியிருக்க இடத்துக்கு வந்து அதாவது குடி பிறந்து வருவாங்களா அவங்களோட அட்ரஸ்லாம் வந்து அட்ரெஸ் அப்புறமேட்டு இந்த புதுமான தம்பதி அதாவது புதுசாக மேரேஜாக இருக்காங்களா அவங்களோட அட்ரஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாருனா வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு வந்து வாங்கி வரான் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் போய் சந்தை பணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன வயசுல வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாரு சம்பாதிக்கிற ஒரு பயனாகவே இருந்திருக்காரு இந்த மாதிரி அறிவான விஷயத்தலாம் வந்து பண்ணி வந்து சின்ன வயசுலேயே சம்பாதிக்க அமைச்சிருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு ஆப்பிள் கம்பெனி நம்ம எல்லாருமே தெரியல அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ண ஒரு கம்ப்யூட்டர் வந்து அதாவது லேப்டாப் வந்து அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அக்கு வேற ஆணிவராக பிரிச்சுட்டு அதில் என்னென்னலாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு திருப்பி வந்து அசம்பிள் பண்ணுறாரு அதாவது வந்து அசம்பிள் பண்ணி புதுசாக ஒரு லேப்டாப் மாதிரியே பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது எப்படி வந்து இப்போலாம் வந்து வேலை வேலை செய்து வந்து ஒரு லேப்டாப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கறாரு அவர் வந்து அந்த வியாபார ரீதியாக வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு லேப்டாப்ஸ் வந்து விற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்குறாரு நான் சொன்னேன்ல டெல்லுக்கு வந்து அதாவது மைக்கிள் டெல்லுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது என்னென்னா வந்துட்டு இந்த லேப்டாப்பை பார்த்துட்டு அதில் பிரித்து திருப்பி வந்து ரீ ரீசம்பிள் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குல்ல அது வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போக போக வந்து என்ன பண்ணுறாருன்னா லேப்டாப்ஸ்லாம் வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணுறாங்க அதோடய வர்த்தக ரீதியாக வந்து எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகுது எப்படிலாம் சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி ப்ரொட்யூஸ் பண்ணுற ஒரு பொருள் வந்து நேராக மக்கள்கிட்ட போகாமல் நடுவில் இருக்க ஒரு ஒரு இடைத்தரக இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்களுக்கு போய் சேருது அந்த அதனால் வந்துட்டு மக்களுக்கு வந்து ஒரு அதிகமான அமௌண்ட் வந்து செலவாகுது அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போதும் அந்த சொல்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போது இதை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மக்களுக்கு வந்து நேராக போய் எப்படி நம்ம ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கற்று வச்சிருக்காரு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக்ஸாஸ் அப்படிங்கிற வந்து யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறாரில்ல அங்கே இருக்க ஹாஸ்டலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு பிசி லிமிட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லேப்டாப்ஸ் தேவையான லேப்டாப் அப்புறம் கம்ப்யூட்டருக்கு தேவையான அந்த பார்ட்ஸ்லாம் அதாவது இந்த பார்ட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அசம்பிள் பண்ணிட்டு வந்து லேப்டாப்ஸ்லாம் வந்து விற்க ஆரம்பிாரு அப்புறம் அந்த லேப்டாப்ஸ்லாம் வந்து நல்ல சேல்ஸாக ஆரம்பிஞ்சாது கம்ப்யூட்டர் ஆட்டில் நல்ல சேல்ஸ் ஆக ஆரம்பிக்கப்போ என்ன பண்ணுற அவருக்கு வந்து வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வயசு அந்த வயசு அந்த வயசில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வந்து லாபம் வந்து சம்பாதிக்காமல் அதனால் வந்து என்ன முழு முழுமூச்சா வந்துட்டு நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டர் வந்து சேல்ஸ் பண்ணுற விஷயத்தில் வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த விஷயத்தில் இறங்குறாரு அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா வந்து வந்து இந்த இடைத்தரகர்கள்லாம் வந்து இல்லாமல் டைரெக்டாக வந்து மக்கள்கிட்ட போய் வந்து இந்த பொருளெல்லாம் சேர்க்குறப்போ வந்து மக்கள் வந்து மலிவான விலையில் வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ்லாம் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் வந்து மற்ற கம்பெனிலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அவங்களோட லேப்டாப் அண்டு கம்ப்யூட்டர் பேசு வந்து குறைக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா வந்து இது வந்து கம்மியான விலைக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ வந்துட்டு மற்ற கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு லேப்டாப்போட பிரைஸ் வந்து குறைக்க ஆரமிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு மைகளில் பற்றியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வாடிக்கலர் அது நம்மள மாதிரி மக்கள் வந்து பொருளை வாங்குறாங்களா அவங்களோட தேவை என்ன அவங்களோட குறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தொலைபேசி அப்புறமேட்டு வந்து இமெயில் அதாவது ஃபோன் நம்பர் மெயில் அப்புறமேட்டு வந்துட்டு நேராக போய் மீட்டிங் போட்டு சந்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறாரு மக்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து எளிமையாக கிடைக்கணும் அவங்களுக்கு ஏற்ற அமௌண்ட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து எந்த ஒரே இருந்தால் அதை வந்து கரெக்டாக முடிக்கிறத வந்து கரெக்டாக இருந்திருக்காரு நெக்ஸ்ட் வந்து மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இவரோட கம் இந்த கம்பெனி வந்து ரொம்பவே நல்ல ஒரு கம்பெனி மக்களோட மனசில் ஒரு ஒரு நிறைவான இடம் பிடிச்ச ஒரு கம்பெனினா வந்து இவரோட கம்பெனி அதாவது பிசி லிமிட் அப்படிங்கிற கம்பெனி வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நைன்டீன் எயிட்டி வந்துட்டு இந்த பிசி லிமிட் அப்படிங்கிற பேரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு டெல் கம்ப்யூட்டர் கார்பரேஷன் அப்படிங்கிறத மாற்றுறாரு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த நம்மளுக்கு தெரியவில்லை இந்த கம்பெனிஸ்லாம் வந்து டாப் ஃபைவ் டாப் டென் டாப் ஃபைவ் அப்படிங்கிறது வந்துட்டு இவரோட கம்பெனி வந்து பார்சூன் இதில் அப்படிங்கிற இதில் வந்துட்டு ஒரு டாப் ஃபை டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனியில் வந்து இவரோட டெல் அப்படிங்கிற கம்பெனி வந்து இடம் பிடிக்குது அப்போ இவரோடய வயசு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருபத்தேழு வயசு இவர் தான் வந்து ஒரு இளமையான ஒரு சிஇஓ அதாவது இருபத்தேழு வயசான சிஇஓ அதுவும் டாப் ஹண்ட்ரட் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த கம்பெனியில் வந்து இவரோட பேர் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலாகவே சொல்கிறாங்க இவரை பற்றியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைன்டீன் நைன்ட்டி நைனில் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அவர் நடத்தின அந்த கம்பெனியோட டெல் கம்பெனி எப்படிலாம் ஆரம்பித்தாங்க எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு நெக்ஸ்ட் வந்து இவர் பண்ணுறாங்க வந்து மைக்கில் சூசன் அப்படிங்கிற ஒரு அரைக்கட்டளை மூலமும் வந்து என்ன பண்ணுறாருனா வந்துட்டு ஏழை மக்களுக்கு வந்து இந்த மருத்துவ படிப்பு அப்புறம் கல்வி பயிலிருக்கான விஷயங்கள்லாம் வந்து இன்னொரு வந்து உதவிட்டுருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான குடும்பத்திலேருந்து பிறந்துட்டு ஒரு பெரிய லெவலுக்கு போனாலும் எந்த ஒரு தனக்கலமும் தலக்கணமும் எனக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காண்டு ஒரு விஷயமாக தான் இருக்குது என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படிங்கறக்காண்டி வந்து இன்னும் உதவி பண்ணிட்டுருக்காரு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாரு மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட விஷயம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு கடைசியாக சொல்கிறாரு அதனால தான் வந்து இன்னும் டெல் கம்பெனி வந்து ஒரு டாப் பிராண்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஸோ இவரோட லைஃப் ஸ்டோரியை அவங்கள தான் இந்த வீடியோஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த விஷயத்த வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் என்னோட இந்த சேனலோட ஸ்டார்டிங்ல வந்து நான் அந்த ஆப்பிள் கம்பெனியோட சி இருப்பார்லாம் ஸ்டீவ் ஜோஸை பற்றி பேசினேன் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆச்சு எப்படி இப்படி இல்லாமல் ஒரு மனிதர் வந்து இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்